சிறுநீர் தொற்று எல்லாவற்றையுமே சரி செய்யறதுக்கு நம்ம இப்ப சொல்ற ஒரே ஒரு பொடி மட்டும் போதுங்க. ஸோ இந்த மெத்தடை எப்படி அப்படிங்கறத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு சிறுநீர் கழிக்கிறப்பெல்லாம் எரிச்சலா இருக்கு, கடுகடுப்பா வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சிறுநீர் கழிக்கிறப்ப எரிச்சல் இருந்துச்சுன்னா நம்ம சொல்ற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நல்ல விதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கோங்க, வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கோங்க, தண்ணீர் ஒரு டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு கருப்பு உளுந்த போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை வந்து போட்டுடுங்க. ரெண்டையும் வந்து லேசா வந்து வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சிருக்கிறத ஒரு மிக்சி ஜார்ல வந்து போட்டு நல்லா பொடியாக அரைச்சிட்டு அந்த பொடியை ஒரு மூடி போட்ட கண்ணாடி பாத்திரத்துல வந்து போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி லேசா சூடுபடுத்துங்க. அதுக்கப்புறம் அதுல நம்ம ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த பொடி, அந்த பொடியில இருந்து ஒரு டீஸ்பூன் அளவிற்கு பொடியை எடுத்து அந்த தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கீழே இறக்கி வச்சு மிதமான சூட்டுல காலையில வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும். சோ இத வந்து ரெண்டு வாரத்திற்கு தினமும் காலையில வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறுநீர் தொற்று எல்லாமே முழுசா வந்து நீங்கிடுங்க. சோ தினமும் வந்து ஒரு 3-4 லிட்டர் வரைக்கும் சுத்தமான தண்ணீரை நீங்க குடிச்சாலே வந்து போதும், சிறுநீர் தொடர்பான பிரச்சனையும் வந்து வராது, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு வராது.